பக்திக்லிஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம். தில தீபம் அப்படின்னா என்னங்க, அதோடைய சிறப்பு என்னங்க, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துடைய முக்கிய இடம் தான் தீபம். தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மருமக கல்யாணமாகி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் தீபம் விளக்கு தான் ஏற்றணும். காரணம், இன்றைக்கும் மலையத்துவ தேசத்திலலாம் மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மாடாக்குடினே இருக்கும் ஒரு குத்து விளக்கு. அதுக்கு ஒரு வஸ்திரம் சாஸ்த்து அற்புதமாக குங்குமம் வச்சு இன்றைக்கும் மாலை ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அந்த விளக்கேற்றி வழிபாடுவார்கள், அந்த திருவிளக்கு ஏற்றி வழிபடுவார்கள். விளக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விளக்கு இருக்குது, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, நிறைய விளக்குகள் இருந்தாலும் கூட அந்த விளக்கில் எத்தனையோ எண்ணெயை ஊற்றலாம். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றி நெய் ஊற்றி வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு. ஒரு எண்ணெய் தவிர்க்கப்படுகின்றது, அது கல்லெண்ணெய். கல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற மாட்டார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நீங்கள் கேட்டிங்களா அருமையான கேள்வி, தில தீபம். இந்த தில தீபம் என்பதெல்லாம் கர்மாவை வேறறுப்பதற்காகவும் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்காகவும் மகாசக்தி நவகிரகங்களில் நாயகன் ஈசனார் சனீஸ்வரன் என்று அழைக்கப்படக்கூடியவன், மந்தகதியில் நகரக்கூடியவன், கர்மாவின் விளைவை தரக்கூடியவன், இந்திரனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, மா மன்னனாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வலையில் கிட்ட மற்ற கிரகனுடைய பயிற்சி காலகட்டங்கள்லாம் ஒரு வருஷம் அல்லது ஆறு மாதம், ஒரு மாதம். ஆனால் சனியை பொறுத்தவரையும் இரண்டரை வருட காலம் தன்னுடைய வலையில் வைத்து அவர் செய்த வினைக்கேற்ற விளைவை தர தயங்க மாட்டார். இருந்தாலும் கூட இந்த 2024 பாக்கிய பஞ்சகம் பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகில் உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது. இங்கு மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் சனீஸ்வரன் ஆலயத்தில் சனீஸ்வரருக்கு முன்னால் ஏற்றப்படக்கூடிய ஒரே தீபம் தில தீபம் தான். எல்லை கொண்டு முடிச்சு போட்டு ஒரு தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபத்தை வீட்டிலேயோ மற்ற இரவனுக்கு முன்னாலே ஏற்ற முடியாது. ஒரு நெய் தீபம் ஏற்றுறீங்க, ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்றுறீங்கன்னா எல்லா கடவுளையும் பின்னாடி ஏற்றலாம், வீட்டில் கூட ஏற்றலாம். ஆனால் அந்த தில தீபத்தை வீட்டிலேயோ மற்ற இரவன் முன்பு ஏற்ற முடியாது, கூடாது. கர்மாவின் கர்த்தா, பித்திருக்களுடைய கர்த்தாவாகிய சூரியனுடைய புத்திரன், சூரிய புத்திரன், சூரிய சுதன், சாயா புத்திரன் ஆகிய சனீஸ்வரனின் முன்பு தான், பக்கத்தில் தான் இந்த தில தீபம் ஏற்றலாம். அற்புதங்க. இந்த தில தீபம் ஏற்றி வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெற்றவர்கள், பிரச்சனையிலேருந்து விடுபட்டவர்களெல்லாம் ஆயிரம் ஆயிரம் பேரை என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் 2024 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர அவிட்டத்திலிருந்து கும்பாவிட்டத்துக்கு பேச்சு ஆகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலத்தினுடைய வலையிலே கர்மாவின் பலனை தரப்போகின்றார். அந்த காலகட்டத்தில் 5 தில தீபங்கள் ஏற்றி, 5 தில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். எங்கள் பாதசனீஸ்வரர் ஆலயம் அடுத்த அவ்வாறு செய்வது திறப்பு. திலம் என்பதெல்லாம் எள்ளுமா, எள்ளுக்குரியவன் நாராயணன் தான் கர்த்தா. ஒரு ஹோமத்தில் எள்ளு விடுறதெல்லாம் பித்ருகளுக்காக விடக்கூடியது, கர்மாவிலிருந்து வெல்லக்கூடியது. இந்த தில தீபம் ஒரு அற்புதம். இந்த தீபம் வழி வழிபடும்போது சனீஸ்வருடைய அருளை முழுமையாக பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். எனக்கு சாமி, நம்ம திருநள்ளர் சென்றிருந்துறாங்க, அங்கே வந்து வெள்ளை துணியில் எள்ளு மூட்டு முடிஞ்சு அதை வந்து தீபம் ஏற்றிருந்தாங்க. அது என்ன காரணங்க? கருப்பு துணியில் தானே தீபம் ஏற்றுவாங்க? அதாவது சரியான தாத்பரியம், நான் அங்கே சென்றிருக்கிறேன், வெள்ளை துணியில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அவருடைய தாத்பரியம் யாரும் விவரம் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள், சரியாக தெரியல. ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தினம் கருப்பு என்பது சனிக்குரியது. இந்த கருமா கழிவதற்காக தான் அந்த கருப்பு துணியில் எள்ளு வச்சு தீபம் ஏற்றுறாங்க. பெரும்பாலான சனீஸ்வரனுடைய முன்போ சனீஸ்வரனுடைய ஆலயங்களெல்லாம் எள்ளு கருப்பு துணியில் தான் ஏற்றப்படுகின்றது. திருநள்ளாரில் பொறுத்தவரைக்கும் வெள்ளை துணியில் ஏற்றுறாங்க. திருநள்ளாருடைய சிறப்பு என்னன்னா, நல்லவன் என்று, நல்லவன் நல்லவன் என்று தான் வாரியார் சுவாமிகள் சொல்வார். நல்லவன் ஆயகளை 64 கற்றாலும் கூட சனி பகவானுடைய பிடியில் அவன் அகப்பட்டு அவன் விடுதலை பெற்ற இடம்தான் திருநள்ளார். திருநள்ளார் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த நலனுடைய அந்த குளத்தில் அவர் குளிச்சார். இன்றைக்கி அதுக்கு பேர் நலன் குளம் என்றே பேர். அந்த ஆலயத்தின் சிறப்பு ஏன்னா, ஒரு மனிதனுடைய சனியினுடைய பாதிப்பு, இப்போ உதாரணமாக அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி என்ற சனி பகவானுடைய பெயரில் 1000 இருந்தாலும் அந்த 2.5 வருட காலம், அந்த 2 வருட காலம் அவருடைய பிடியில் தான் வச்சுருப்பார். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டால் குச்சனூர், நமக்கு எல்லாம் தெரியும், சனி பகவான் தன்னுடைய துணைவியார இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் அருமை. அதாவது அங்குதான் சனியினுடைய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு. திருக்கொல்லி, கொல்லின்னா நெருப்பு, அக்னி பகவானும் சனி பகவானுடைய சக்தி நிறைந்த இடம் திருக்கொல்லிக்காடு. அந்த ஆலயத்திலும் சனி பகவானுடைய சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருத்தணியிலேருந்து சோழிங்கிற்கு இடையே அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா
பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலேயுமே சிறப்பு தான். ஆக இந்த மூன்று ஆலயத்துக்கும் திருநள்ளாருக்கும் உள்ள வித்தியாசம்னா, சனி பகவான் விடுதலை பெற்றால், சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்றால், உதாரணமாக சனியினுடைய விடுதலைன்னு சொல்லுவாங்க, இந்த இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அவருடைய பிடிப்பிலிருந்து விடுவித்தார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் திருநள்ளாறு சென்று வழிபடுது, அந்த குளத்தில் முழுகி சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதேனுடைய சனியினுடைய ஆரம்பம், சனியினுடைய அந்த தாத்பரியம், அந்த சனி பகவானுடைய வலை, அந்த சனி திசை நடக்கும் பொழுது அவர்கள் சென்று வழிபடக்கூடிய இடம் தான் குச்சனூர் திருநுக்கொல்லிக்காடு பாதசனீஸ்வரர் ஆலயம்மா. பாதசனீஸ்வரர் கோவிலில் எந்த மாதிரி தீபங்கள் ஏற்றலாம், எந்த மாதிரி வழிபாடுகள் அங்கே இருக்குது? அருமையான கேள்விம்மா. சனி பகவானுடைய முழு ஆற்றல் நிறைந்து சிவபெருமானை இதயத்தில் நிறுத்தி வழிபட்ட இடம் தான் பாதசனீஸ்வரர். ஒரு சோழி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதால் என்னை பொறுத்தவரை கடுமையான ஒரு மனிதனுடைய வாழ்வு உள்ளங்க யோகக்காரகன் சொல்லுவாங்க. ராகு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், வண்டி, வாகனம், பேரு, புகழ் அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகக்காரகன் ராகு தான், இல்லைன்னு சொல்ல சொல்வார்கள். கொடுப்பதும் அவனே, இறுதியில் பறித்து கொள்பவனும் அவனே. தப்பு, கொடுப்பவன் ராகு தான், பறிப்பவன் யார் என்றால் சனி பகவான். கர்மாவின் கர்த்தா, நல்ல மனைவி கிடைத்தாலும் அதில் நிம்மதி இல்லாத பிரச்சனையை தரக்கூடியவன் கர்மாவின் கர்த்தா சனி தான். ஒரு பேரு புகழ் கிடைத்தாலும் அதில் நிம்மதி இல்லாமல் செய்யக்கூடியவனும் சனி தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாதம் என்றாலே நம்ம தெரிய காலுன்னு சொல்லணும். நம்முடைய மனசும் சரி உடம்பும் சரி தவறான பாதையை நோக்கி அழிந்தவருடைய கதை நமக்கு ஆயிரம் தெரியும். ராவணன் சிறந்த சிவபக்தன், தவறான பாதையை நோக்கி நகர்ந்ததுனால தான் பாதசனீஸ்வரர் சிவ, அதாவது சனி பகவான் ராவணனை பற்ற முயற்சிக்கிறார். சிறந்த சிவபக்தன் நெருங்க முடியவில்லை. அவன் வந்து வெளியில் போயிட்டு அரண்மனைக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே காலை கழுவிட்டு தான் வருவார், உள்ளே போவார். அன்றைக்கி காலை கழுவும் போது கொஞ்சம் இடைவெளி இருந்தது. அதன் வழியாக பாதசனீஸ்வரக பற்றி மா மன்னனை தரையில் விட வைத்து விட்டான், சிவன் நெருங்க முடியாமல் செய்து விட்டார். அவரை மட்டுமா சொல்லலாம், எத்தனையோ பேர் சொல்லலாம். சனி பகவான் உதாரணமாக சொல்ல போனால் நமக்கு எல்லாம் தெரியும், கண்ணகி மாதவி கோவலன் கதையெல்லாம் தெரியும். அழகான மனைவி, அன்பான மனைவி, ஊரும் பேரும் நாடு ஒரு மன்னன், அப்படிப்பட்ட ஒரு வணிகத்தில் இருந்த அந்த கோவலன் மனசு அவன் தவறான பாதையை நோக்கி நகர்ந்தான், கண் அவன் மாதவியை நோக்கி நகர்ந்தான். சரி, அங்கேயாவது நிம்மதியாக இருந்தானா? இல்லை, மாதவியை விட்டு திரும்பவும் கண்ணகியை நோக்கி நெருங்கி வருகின்றான். அப்படி அவனை பற்றியது பாதசனி. ஆக பாதசனியினுடைய தீர்வு தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்று அந்த ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம், நின்ற திருக்கோலம், இடது கையிலே வில்லம்பு, வலது கையிலே சிவனை தாங்கி சிவலிங்கம் தாங்கி ஒரு வடிவம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உச்சி முதல் பாதம் வரை அவருக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம், அவர் பாதத்தை தொட்டு வழங்கலாம். சிறந்த சிவபக்தனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பதிதான் பாதசனீஸ்வரர் ஆலயம். பன்னெண்டு ராசியில் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு இருந்தாலோ, சனி பகவானுடைய விடுதலை இருந்தாலோ, குடும்பத்தோடு சென்று ஐந்து தீபம், தில தீபம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தீபம் ஏற்று வழிபடுவது இந்த ஆலயத்தில் நம்முடைய கர்மாவை வேறு இருக்கலாம். பிரச்சனை வருதுங்க, ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம போகணும், அந்த பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டும், அதுக்கு மன தலிவை தர வேண்டும். இந்த ஆலயம் சென்று சனீஸ்வரனை பார்த்து சனீஸ்வரன் பகவானை மனமுருக பிரார்த்திக்கணும். சூரிய புத்திரனே, சாயா புத்திரனே, சாயா சுதனே என்று அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்வில் இது நீ வருகின்றாய், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நானோ என்னுடைய ஏழு தலைமுறையில் செய்த வினையினுடைய வெளிப்பாடிலிருந்து என்னை காப்பாற்றினா உன்கிட்ட வரல, அதை தாங்குகின்ற மன வலிமையை கொடு என்று வேண்டும் வேண்டும். காரணம், நலனாக இருந்தாலும் சரி, கோவலனாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, யாரையும் அவர் விட்டுவிடுவதில்லை. அவரை நோக்கி நாம் கரம் தொடுவோமானால், நாம் கண்ணீர் சிந்துவோமானால், அவன் பாதத்தை பற்றுகின்ற பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று நம் வாழ்வை இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு பாதசனீஸ்வரர் தருவார்ப்பா. இப்போ சனீஸ்வர பகவான் வந்து மாறுகிறார், அதை பற்றி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் எந்த விதமான சிறப்பு இருக்கு, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். திருக்கடிகார பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியே சனி பகவான் மாறிவிட்டாலும் கூட எந்த விதமான விளைவுகளை நாம் சந்திக்க முடியவில்லை. அதே நேரத்தில் வாக்கிய பஞ்சாக பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை டிசம்பர் மாதம் 5 மணி அளவில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகரா வீட்டத்திலிருந்து கும்பா வீட்டத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அற்புதமான ஒரு காலகட்டம். இதே காலகட்டத்தில் சுக்கரனும் பயிற்சி ஆகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதசனீஸ்வரை பொறுத்தவரைக்கும் பஞ்சமுக தீபம், அதாவது 5 தில தீபம் வெற்றி வழிபடுவது சிறப்பு. 5 வித கர்மா, ஒரு மனிதனுக்கு 5 வித கர்மா கண்டிப்பாக பாதிப்போம். சனி பகவானுடைய பாதிப்பு, அர்த்தாஸ்ரம சனி, ஜென்ம சனி, பாத சனி,
கண்டக சனி ஏடரை சனியினுடைய தொடக்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்து தில தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அதே நேரத்தில் அங்கு நடைபெறுகிற 5 மணிக்கு நடைபெறுது ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் நடைபெறும். திலத்தை கொண்டு எல்லை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு யாகம், சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர காயத்ரியை கொண்டு ஒரு யாகம் நடைபெறுகிறது. அதில் முடிந்த வாய்ப்பு இருந்தால் வந்து நீங்கள் அவசியம் கலந்துக்கலாம்.